ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லைக்காஸ் ஹோம் குக்கிங்கில் ஒரு ஈவினிங்லேருந்து மார்னிங் வரைக்கும் ஒரு வ்ளாக் தான் வந்து பார்க்க போகிறோம் ரொட்டீன் விளாக் சில சில டிப்ஸ் நிறைய இருக்குது ரெசிபியும் இருக்குது ஸ்நாக்ஸ் ரெசிபி கா காலையில் வந்து என்ன லன்ச் ப்ரிப்பேர் பண்ண அப்படிங்கிறதுக்கான ரெசிபியும் வந்து இருக்கு இதில் ரொம்ப சிம்பிளாக காத்திருக்க ரெசிபி எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் வாங்க எப்படியும் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து ஈவினிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த வீடியோ வந்து நான் ரெண்டு மூணு மணிக்கே வந்து வடப்பருப்பு ஒரு ஒரு அரைக்கப்பும் கடலப்பருப்பு ஒரு அரைக்கப்பு வந்து ஒரு ஒரு மணி நேரம் முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன் பீட்ரூட் வடை செய்ய போகிறேன் எனக்கு ஈவினிங் ரெசிபிக்கு அதுக்கு வந்து ரெண்டு பீட்ரூட் மீடியம் சைம்ஸ் ரெண்டு பீட்ரூட்டும் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு மூணு பச்சை மிளகா கொஞ்சமாக வந்து கருகாப்பில் கொத்தமல்லி தழை வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ இந்த பருப்பு கடலப்பருப்பு நல்லா ஊறிடுச்சு ரெண்டுமே நல்லா நம்ம ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது இந்த மாதிரி குறை குறைப்பாக தான் இருக்கணும் இது கூட வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு சேர்த்திக்கிறேன் சேர்த்திட்டு உப்பு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்திட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட்டு வெங்காயம் இதெல்லாமே வந்து உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் தண்ணி வந்து ரொம்ப வடிச்சிடணும் தண்ணியும் இருக்கக்கூடாது பருப்பு பருப்பில் வந்து தண்ணியே இருக்கக்கூடாது ஏன்னா பீட்ரூட் நம்ம போட்டு பீட்ரூட்டு வெங்காயம் இதில் எல்லாமே தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விடும் அப் தண்ணி வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு அப்படின்னா வடை வந்து பிரிஞ்சு வந்துடும் அப்புறம் அது இல்லாமல் எண்ணெய் நிறையா இழுத்துரும் உங்களுக்கு அதனால் வந்துட்டு தண்ணியே இல்லாமல் நல்லா பருபருன்னு வந்து கொர கொரப்பாக வந்து நீங்கள் வடையை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இது கூட இன்னும் ரெண்டு மூணு ஐட்டம் வந்து ஆட் பண்ணணும் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஏன்னா ப பருப்புங்கிறதுனால கண்டிப்பாக கேஸ் பிடிக்கும் அதனால் ஒரு கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு மூணு வர மிளகா ஒரு பெரிய பல் துண்டு வந்து இஞ்சியும் ஒரு மூணு நாலு பல் வந்து பூண்டும் சேர்த்தி கொஞ்சம் நல்லா கொர கொரப்பாக அரைச்சிக்கலாங்க தண்ணி சேர்த்திடவே கூடாது சும்மா அப்படியே வெறும் பல்ஸ் மட்டும் நம்ம கொடுத்து அதையே வந்து இந்த வடை பருப்பு கூட சேர்த்தி நல்லா கலந்து விட்டுறலாம் கலந்துட்டு நீங்கள் உருட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வடை போட்டு எடுக்கும் போது நம்ம ரொம்ப இருக்கும் நம்ம ஊர் எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கும் போது உருட்டி உருட்டி போட்டு அமுத்தி வச்சுட்டு இருந்தோம்னா லேட் ஆயிரும் கண்டிப்பாக எண்ணெய் ரொம்ப காய்ஞ்சிரும் அதனால ஃபஸ்ட்டு கொஞ்சமாக உருண்டை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வடையை வந்து நீங்கள் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நம்ம வடையை வந்து போட்டு கொ கொஞ்ச நம்ம தட்டி உள்ளே போட்டு எடுத்துக்கலாம் அடுப்பை வந்து போடும்போது மீடியம் ஃப்ளேமில் வை வைங்க எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கும் போட்டுட்டு உடனே திருப்பி விட்றாதீங்க ஹை ஃப்ளேமில் வச்சு செஞ்சோம் அப்படின்னா உள்ளே வந்து வேகாமல் இருக்கும் மேலேனா சீக்கிரம் கரிஞ்சு போயிடும் அதனால் கொஞ்சம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொறுமையாக திருப்பி திருப்பி விட்டு எடுத்துடுங்க உள்ளே போட்டோன்னே திருப்பக்கூடாது கலஞ்சிரும் அப்படியே வந்து வடை வந்து கலஞ்சி பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துடும் அதனால் ரெண்டு நிமிஷம் விட்டு அதுக்கப்புறம் திருப்பி தப்பி போட்டு அப்புறம் நம்ம ஃபுல்லாக வந்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வடை ரெடி ஆயிடுச்சு அந்த ஆயிலோட அந்த பபுள் பபுள் வரதெல்லாம் அடங்கினோடனையுமே நம்ம வந்து வடை ரெடி ஆயிடுச்சுன்னு அறுத்தோம் இப்போ எடுத்து தனியாக பிளேட்டில் வச்சிடலாம் நல்லா மொறு மொறுன்னு வந்து சூப்பரான ஒரு வடை வந்து பீட்ரூட் பருப்பு வடை வந்து ரெடி ஆயிருச்சு உள்ளேயும் நல்லா வெந்திருக்குது மேலேயும் பாருங்கள் மொறு மொறு இருக்குது சப்போஸ் உங்களுக்கு தண்ணி அதிகமாக இருக்குது வடை பிரிஞ்சு வருதுன்னா ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வடை வந்து நல்லா பிரியாமல் வந்துடும் இப்போ சமையல் வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்டு நம்ம எல்லாமே அடுப்பு பாத்திரம் எல்லாமே நம்ம கழுவி வச்சுட்டு நைட்டு படுக்கிறதுக்கு போனோம் அப்படின்னா காலையில் வந்து எழுந்திரிச்சு நம்ம கிச்சனுக்கு வரும்போதே வந்து ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாத்திரம்லாம் நம்ம கழுவாமல் அடுப்பு நம்ம அப்படியே போட்டு போய் படுத்துட்டோம்னா காலையில் எழுந்திரிச்சு வரும்போது அதுவே நம்ம கழுப்பாகும் பாத்திரையோ பழவில்லையே அப்படிங்கிற விலே நம்ம டென்ஷன் ஆயிடுவோம் இதில் ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா நம்ம சாப்பிட்டு மீறி சாப்பாடு எது எல்லாத்தையுமே தொடச்சி கழுவி அப்படியே கமுத்தி வச்சிடக்கூடாது கொஞ்சமாக சாப்பாடு அடுப்பு இல்லை சமையல் ரூம்லையே வச்சுட்டு தான் படுக்கணும் சும்மா வெறும் இது சமையல் ரூம் வந்து நம்ம வச்சுட்டு இது பண்ணக்கூடாது அது ஒரு டிப்ஸு ஃபாலோ பண்ணுங்கள் அடுப்பு வந்து தொடச்சிட்டு மேலே ஈர துணி வச்சு தொடச்சிட்டு மறுபடியும் வர துணி வச்சு நீங்கள் தொடச்ச அப்படிங்கன்னா வரி வரியாக வந்து உங்களுக்கு அடுப்பு வந்து தெரியாது அதனால் அந்த டிப்ஸை வந்து முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள் வேறு ரஃப்பான துணியை வச்சு நீங்கள் மறுபடியும் வந்து தொடச்சி அப்போ வந்து நமக்கு அந்த வரி வரி ஆகாது இப்போ பார்க்க நான் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு எல்லா வேலையும் முடிச்சாச்சு பாத்திரம் கழுவியாச்சு அடுப்பு நல்லா தொடச்சாச்சு காலையில் வந்து கிச்சனுக்கு வந்து சமைக்க வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து சமையல் டக்கு டக்குன்னு வந்து சமைச்சு முடிச்சிடலாம் இப்போ இந்த வேலை முடித்ததுக்கப்புறம் அடுத்த வேலை என்ன தூங்க போகிறதுக்கு முன்னாடி அடுத்த வேலை காலையில் என்ன சமைக்கிறதுன்னு நம்ம பிளான் பண்ணுவோம் காலையில் சமைக்கிறதுக்கு வந்து இன்றைக்கி நம்ம வீட்டில் மெனு வந்து காலிஃப்ளவர் குழம்பு கீரை பொரியல் இருந்தால் முருங்கக்கீரை பொரியல் அதுக்கு முன்னாடியே ரெண்டுக்குமே நமக்கு வந்து வெங்காயம் வேணும் அதனால் வந்து நம்ம வெங்காயத்தை நைட்டே தொழிச்சு வச்சுட்டு படுத்துட்டோம் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு டக்குன்னு வந்து சமைச்சிடலாம் கண்டிப்பாக ஏதோ போர் அடிக்கும் நமக்கு அதனால் ஏதோ டிவியோ இல்லை ஏதோ ஒன்று ஃபோ படம் பார்த்துட்டு அப்படியே நம்ம வெங்காயம் உரிச்சிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம ஈஸியாக நமக்கு வே அந்த இதே தெரியாமல் செஞ்சு முடிச்சிடலாம் நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணுவேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது ஃபாலோ பண்ணுங்க இப்போ பாருங்க வெங்காயம்லாம் நம்ம உரிச்சு முடிச்சாச்சு காலிஃப்ளவர் நாளைக்கு குழம்பு அப்படிங்கறனால நம்ம காலிஃப்ளவரையும் வந்து கட் பண்ணி வச்சிடலாம் கட் பண்ணிட்டு உள்ள பூச்சியெல்லாம் இருக்கா இல்லையான்னு பார்த்து க்ளீன் பண்ணி வச்சிடலாம் காலையில் அப்போ நம்ம ஈஸியாக இருக்கும் காலையில் உட்காந்து நம்மளா கட் பண்ணிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா வந்து காலையில் ரொம்ப லேட் ஆகிரும் கண்டிப்பாக அதனால் நைட்டே வந்து கட் பண்ணி மட்டும் வச்சுட்டு நம்ம ப பார்த்து எப்படி இருக்குது புழு பூச்சி இருக்கா அப்படிங்கிறத பார்த்து கட் பண்ணி மட்டும் வச்சுட்டு படுத்துக்கலாம் இப்போ பாருங்க காலிஃப்ளவரும் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு இனி காலையில் எந்திரிச்சி நம்ம ஈஸியாக சமைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி வெங்காயம் நம்ம உரிச்சு வச்சாச்சு இப்போ எல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த இடத்தையும் நம்ம கையோட கூட்டி க்ளீன் பண்ணிவிட்டு போய் படுத்துக்கலாம் அவ்வளோதான் கை கைக்கு இந்த மாதிரி நம்ம ஈஸியாக வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பெருசாக ஒன்று வேலை வந்து செய்கிற மாதிரி நமக்கு தெரியாது ஈஸியாக நம்ம முடிச்சுக்கலாம் நம்ம கீரையை வந்து நான் வந்து மதியமே வந்து உருகி வச்சுட்டேன் முருங்கீரை சுத்தம் பண்ணி வச்சிட்டேன் நாளை கீரை பொரியலும் உங்கள் ஈஸியாக வந்து இப்போவே ரெடி பண்ணியாச்சு அவ்வளோதான் இனி நம்ம போயிட்டு காலையில் வந்து வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இப்போ அடுத்த நாள் காலையில் ஆயிடுச்சு மணி வந்து சிக்ஸ் தேர்ட்டி ஆயிடுச்சு சிக்ஸ் ஃபார்ட்டி இது டென் மினிட்ஸ் ஃபாஸ்ட்டு சிக்ஸ் தேர்ட்டி ஆயிடுச்சு இப்போ நம்ம நைட்டே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம் ப்ரீப்ரிப்ரேஷன் பண்ணங்காட்டி இப்போ காலையில் ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் ஃபஸ்ட்டு எந்திச்சுனே அரிசி வந்து நம்ம தண்ணியில் போட்டுக்கலாம் நான் ரெண்டு டம்ளர் அரிசி வந்து தண்ணியில் போட்டுவிட்டேன் வெங்காயம் ஃப்ரிட்ஜில் இருந்து வெங்காயம் காலிஃப்ளவர் கீரை எல்லாமே எடுத்து வெளியே வச்சுட்டேன் ரொம்ப லேட் ஆகிடுச்சு டக்குன்னு போயிட்டு ஈஸியாக ஒரு சிம்பிளாக ஒரு கோலை வந்து நம்ம போட்டுட்டு வந்துடலாம் வாசல் தெளிச்சாச்சு ஈஸியான கோலம் தான் பதினோரு புள்ளி நேர் புள்ளி ஒன்று வர வச்சுட்டு சிம்பிளான ஒரு நெலிக் கோலம் மாதிரி இருக்காது நார்மலாக ஒரு சின்னதாக ஒரு கோலம் வந்து நம்ம ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம் நம்ம நைட்டே வந்து கொஞ்சம் கொஞ்சம் சில வேலைகளை வந்து நம்ம வந்து பண்ணி வச்சுட்டோம் நைட்டே அப்படின்னா காலையில் கொஞ்சம் லேட்டாக எந்திரிச்சாலுமே நமக்கு வந்து பிரச்சனை இல்லை ஈஸியாக வந்து நமக்கு வேலை வந்து முடிஞ்சிடும் டென்ஷன் ஃப்ரீயாக நம்ம காலையில் வந்து வேலை செஞ்சிடலாம் அதனால் கொஞ்சம் ஆனால் நைட்டு கொஞ்சம் வந்து பாத்திரம் கழுவுறது இந்த மாதிரி வெங்காயம் உரிக்கிறது அந்த மாதிரி வேலையில் நம்ம நைட்டே பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா காலையில் வந்து உங்களுக்கு வேலை வந்து ரொம்ப ஈஸியாக கிச்சன் வேலை வந்து முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த வேலையை வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அதனால் இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க முடிஞ்சா ஃபாலோ பண்ணுங்க பாத்திரம் கழுவுறது இதெல்லாமே வந்து நீங்க நைட்டே பண்ணி வச்சிருங்க இப்ப பாருங்க சிம்பிளா வந்து ஒரு கோலம் வந்து போட்டாச்சு அடுத்த வேலை இன்னைக்கு வந்து நம்ம பாத்திரம்லாம் போய் டக்குன்னு குளிச்சுட்டு வந்துட்டு இப்போ நான் அடுப்பு கிச்சனுக்கு வந்துட்டேன் வந்துட்டு நம்ம எப்போவுமே வந்து அடுப்பு சாப்பாடு சமையல் செய்ய ஆரம்பிக்கும் போது மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு விளக்கு வச்சுட்டு தான் நான் எப்போவுமே சமையல் ஆரம்பிப்பேன் அதே மாதிரி உ உருளிலையும் நான் வந்து விளக்கேற்றி பூ போட்டுட்டு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக பூ போட்டுட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் கிச்சன் வேலையை வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவேன் அதே மாதிரி இன்றைக்கும் வந்து உருளியில் நான் விளக்கேற்றிட்டேன் இப்போ வந்து நம்ம பாத்திரம் நைட்டே நம்ம கழுவி வச்சிருந்தோம் இல்லைங்களா அந்த பாத்திரத்தையெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து வந்து எல்லாம் அந்தந்த இடத்துல ப்ராப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம் கழுவுறது கூட நம்ம கழுவி எடுத்துருவோம் ஆனால் அதை அரேஞ்ச் பண்ணி மறுபடியும் நம்ம வைக்கிறது தான் நமக்கு பெரிய வேலையாக இருக்கும் ஆனால் அந்த வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா சமையல் ரொம்ப ஈஸியாகிடும் ஏன்னா நம்ம சமைக்கிற அவசரத்தில் பாத்திரத்தை எது எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு தெரியாது கழுவுணுமா கழுவலையா அப்படிங்கிறது தெரியாது எதுக்குள்ளே இருக்குங்கிறது கூட நமக்கு வந்து வராது ஞாபகம் வராது அவசர அவசரமாக நம்ம பண்ணிகிட்ருப்போம் அதே மாதிரி குழந்தைங்களோட டிஃபன் பாக்ஸு ஹஸ்பண்டோட டிஃபன் பாக்ஸ் எல்லாம் நீங்கள் நைட்டே கழுவி வச்சுட்டீங்க அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சி உங்களுக்கு சீக்கிரமாக வந்து அவங்கள பேக் பண்ணி சமைச்சி முடிச்சுட்டு பேக் கையோட பேக் பண்ணிவிட்டு நம்ம அனுப்புறக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா நம்ம காலையில் அவசரத்தில் டிஃபன் பாக்ஸ் கழுவிட்டுருப்போம் நான் நம்ம நைட்டே கழுவி வச்சுட்டு படுத்ததுனால இப்போ பாருங்கள் எல்லாம் ரீ அரேஞ்ச் பண்ணி அந்தந்த இது அந்தந்த பொருளை இதில் எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம இனி வந்து டக்குன்னு சமையல் வேலையை ஆரம்பிச்சிடலாம் நம்ம அரிசி வந்து ஏற்கனவே நம்ம ஊற போட்டாச்சு அரிசி ஊறி இருக்கும் சாப்பாட்டையும் கையோட வச்சு விட்டுட்டு நம்ம குழம்புக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம் காலிஃப்ளவரை நம்ம நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் அதனால் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி சேர்த்திட்டு கொஞ்சமாக கல் உப்பு மஞ்சத்தூள் போட்டுட்டு உள்ளே காலிஃப்ளவர் நான் சேர்த்திக்கிறேன் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாம் இப்போ சைட் பை சைடு நம்ம வந்து அரிசி வந்து ஊர்னதுனால அரிசி வந்து நம்ம வச்சு விட்டுட்டு குழம்புக்கு வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் நாலு டம்ளர் தண்ணி சேர்த்தி சாப்பாடு வச்சு விட்றலாம் இப்போ பாருங்கள் குழம்புக்கு வந்து தண்ணி வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் உள்ளே வந்து காலிஃப்ளவர் வந்து சேர்த்திக்கலாம் கண்டிப்பாக பூச்சி புழு வந்து இருக்கும் பச்சை கலரில் நமக்கு தெரியும் கண்ணுக்கு தெரியாத கூட இருக்கும் அதனால் நம்ம இந்த மாதிரி காலிஃப்ளவர் குழம்பு வைக்கும்போது இந்த மாதிரி கிளீன் பண்ணிவிட்டு கொதிக்க வச்சுட்டு வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்பு வைக்கிறது தான் நல்லது இப்போ வந்து நம்மளை கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி எடுத்துட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் காலிஃப்ளவர் வந்து நான் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணி வடிகட்டி நல்லா எடுத்தாச்சு அதே அடுப்பில் வந்து நான் ஒரு பேன் வச்சுட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு நூ ஐம்பதுலேருந்து நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் மூணு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்தி நல்லா வணக்கிக்கிற குழம்புக்கு வந்து நல்லா வதக்கிடலாம் இது கூடவே நம்ம மசாலா உப்பு எல்லாம் சேர்த்து வணக்கும் போது வெங்காய தக்காளி வந்து சீக்கிரமாக வணங்கிரும் அதனால் உப்பு மசாலாலாம் நம்ம இப்போ சேர்த்திக்கலாம் தூள் உப்பு நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன் நம்ம காலிஃப்ளவர்லேயும் வேறு உப்பு போட்டிருக்கோம் இதுலேயும் உப்பு போட்டிருக்கோம் குழம்பு கடைசியில் பார்த்துட்டு நீங்கள் உப்பு சேர்த்திக்கோங்க கூட இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ரெண்டுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு வெங்காய தக்காளி வந்து நல்லா வணங்கணும் கண்டிப்பாக அடுப்பு பிடிக்கும் அடுப்பு வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து வணக்கி விட்டுருங்க தக்காளி எல்லாம் தோல் தனியாக தக்காளி தனியாக மசிச்சு நல்லா வணங்குற அளவுக்கு வந்து நம்ம வணக்கிடலாம் வணக்கிட்டு இப்ப பார்க்கலாம் தக்காளி வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் அப்புறம் அரைச்சி அப்புறம் அரைச்சு எடுத்துக்கலாம் இப்ப இன்னொரு பேனில் நம்ம கீரையும் வந்து செஞ்சிடலாம் ஒரு பேனில் கடு எண்ணெய் சேர்த்திட்டு ரெண்டு ஸ்பூன் கடுகு உளுத்த பருப்பு சேர்த்திட்டு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு சேர்த்திட்டு கொஞ்சம் கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திட்டு நாலு காஞ்சு மிளகா கொஞ்சமாக சின்ன வெங்காயம் நம்ம கட் பண்ணி இல்லைங்களா நைட்டே உளித்து வச்சுருந்தோம் அதை கட் பண்ணி நம்ம உள்ளே சேர்த்து நல்லா விட்டதுக்கப்புறம் கீரை கழுவி கிளீன் பண்ணி வச்சுருக்கிற கீரை முருங்கை கீரை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து லைட்டாக தெளிச்சால் போதும் ரொம்ப கீரைக்கு வந்து தண்ணி ஊற்றி வணக்கக்கூடாது அதே மாதிரி மூடி போட்டு கீரையை வந்து வணக்கக்கூடாது மூடி போடாமல் தண்ணி நிறையா தெளிச்சா கீரையோட கலர் மாறாமையே வந்து நம்ம செய்யலாம் அது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ நம்ம கீரையெல்லாம் போட்டாச்சு லைட்டாக வந்து கலரையும் விட்டுட்டு சும்மா ரெண்டு ஸ்பூன் அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணியை தெளித்து விட்டிங்கன்னா போதும் கீரையை வந்து நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது ஏன்னா கழுவி எப்படின்னாலும் அதில் தண்ணி இருக்கும் லைட்டாக வந்து இது கூட தண்ணி தெளித்து விட்டுட்டு ஒரு உப்பு வந்து கீரைக்கே தேவையான அளவுக்கு உப்பையே நம்ம முதல்லையே சேர்த்திட்டோம் அப்படின்னா கீரையோடய கலர் வந்து மாறாது இதே பச்சை கலர்லேயே அவங்களுக்கு வந்து கீரை வந்து கிடைக்கும் அப்போ ஃப்ளேவர் வந்து நல்லா நம்ம பார்க்குறக்கு கீரை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதனால் இப்போ தண்ணி லைட்டாக தெளித்து நம்ம உப்பையை போட்டு நல்லா வணக்கிட்டு மூடி போடாமல் வேக வச்சு எடுத்துகிட்டு கீரை வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் சுண்டி வச்சு கீரையோட கலர் மாறவே இல்லை பாருங்கள் ஆனால் கீரையும் கண்டிப்பாக வெந்திருக்கும் இப்போ நான் உங்களுக்கு கீரையை நான் எடுத்து காட்டுற பாருங்களேன் கீரையும் நல்லா வெந்துருச்சு இப்போ கையில் பாருங்கள் மஸ்டா நமக்கு தெரியும் கீரை வந்து வெந்துருச்சா இல்லையா அப்படின்னு தெரியும் பாருங்கள் மசி இது இனி வந்து நம்ம தேங்காய் துருவல் போட்டு கீரையை வந்து ரெண்டு மூணு பரட்டை பரட்டிட்டு இறக்கிடலாம் இப்படி இந்த மாதிரி டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் முதல்லையே வந்து நம்ம உப்பு சேர்த்திட்டோம் அப்படின்னா அந்த தண்ணியிலேயே உப்பு தண்ணியிலேயே நல்லா வேகும் போது கீரை வந்து சீக்கிரமாக வெந்துடும் கலரும் மாறாது இப்போ தேங்காய் துருவன் போட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை நம்ம பெரட்டி எடுத்துகிட்டு இறக்கிடலாம் அவ்வளோதான் கீரை வேலை முடிஞ்சுது அடுத்தது நீ கொழம்பு செஞ்சிடலாம் குழம்பு வந்து அது ஆரியிருக்கும் மசாலா வந்து நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு நீ கொழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம் நான் ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்திட்டு கடுகு க கடுகு உளுத்த சேர்த்திட்டு ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்திட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம க க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா காலிஃப்ளவர் அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் உள்ளே சேர்த்திட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா கரட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டையும் வந்து உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் பேஸ்ட்டு சேர்த்துட்டு குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு தண்ணி வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் குழம்பு வந்து இது சிம்பிள் மெத்தடு தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த இது வந்து இட்லி தோசைக்கெல்லாம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த காலிஃப்ளவர் குழம்பு வந்து இப்போ பாருங்க நம்ம மசாலாவை சேர்த்திட்டு நான் ஒரு மூணு டம்ளர் தண்ணி வந்து உள்ளே சேர்த்திக்கிறேன் ஏன்னா காய் இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும் நம்ம வணக்கி போட்டுக்கிட்டால மசாலா வாசம் அடிக்காது ஆனால் காய் வந்து கொஞ்சம் வேகணும் இல்லையா அதனால் வந்து ஒரு மூணு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொதிச்சதுக்கப்புறம் ஒரு மூடி தேங்காயும் அரைச்சி உள்ளே ஊற்றி வேக வச்சிடலாம் இப்போ பாருங்கள் தேங்காயும் அரைச்சி அரைச்சி உள்ளே ஊற்றியாச்சு குழம்பும் நமக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு காரமெல்லாம் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிவிட்டு கடைசியாக கொத்தமல்லி தலையை தூவி இறக்கினா குழம்பு ரெடி ஆயிரும் நான் அதே இதில் சைடில் தக்காளி ரசமும் வச்சுட்டேன் தக்காளி ரசத்தோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அதையும் போட்டோம்னா ரொம்ப வீடியோ லென்த் ஆயிரும் அதனால் ரசத்தோட ரெசிபி வந்து இதில் நான் சேர்க்கல இப்போ நம்ம என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோங்கிறது பாத்திரம்ல நம்ம கீரையும் ரெடி ஆயிடுச்சு அதையும் ஒரு தனி பாத்திரத்தில் நான் எடுத்து வச்சுட்டேன் நமக்கு ரைஸும் விசில் வந்து அடங்கிடுச்சு ரைஸும் நல்லா ரெடி ஆயிடுச்சு இது கூட இன்றைக்கி காலிஃப்ளவர் குழம்பு அதுவும் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட தக்காளி ரசம் தக்காளி ரசத்தோட ரெசிபி கீழே லிங்க்கு கொடுக்குறேன் இது கூட இன்றைக்கி கீரை பொரியல் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் கீரை இதில் வச்சுட்டு இதில் சாப்பாடு போட்டு பரட்டி பாப்பாவோட லன்ச் பாக்ஸுக்கு வந்து நான் போட்டு கொடுத்துருவேன் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாலும் நம்மளோட லேக்காஸ் போகிட்டீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் எந்த மாதிரி வ்ளாக் வந்து போடலாம் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் thank you